ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடாக்கிஸ் சேனல். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் பற்றி வீடியோ போட்டு அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக வீடியோ பார்க்குறீங்களுக்கு நான் சொல்கிறேன், பழைய வீடியோ பார்த்தீங்களுக்கும் சொல்லிடுறேன். இதுதான் நம்மளுடைய குடோன். இங்கே தான் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சு பாக்கெட் பண்ணி இதை வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ அந்த குடோன் இப்போ காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ புதுசாக வந்தீங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நம்ம சேனல் வழியாக வந்து கேரளாவிலேருந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம இங்கேயே வாங்கி கேட்குறவங்களுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்பைசஸ் வேணும், கேரளாவிலேருந்து வேணும் அப்படின்னிங்கன்னா நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அதாவது வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வழியாக நான் என்னென்ன வேணும்னு சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம அனுப்பிச்சு வைப்போம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஸ்பைசஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அது எப்படியெல்லாம் வருது, ஒரு காடமன்னா ஏலக்காய்னா எப்படி வருது, மிளகுனா என்னென்ன வெரைட்டி இருக்குது, பாதாமில் என்ன இருக்குது, ஸோ வால்நெட் இது மாதிரி நிறையா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம டைரெக்டாக வந்து இங்கே கேரளாவில் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ஜாதிக்காய் வரும். பிடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா உள்ளே தான் பருப்பு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித் ஷெல்லேருந்து பறித்த ஜாதி பத்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துகிட்ருக்காங்க. ஜாதிக்காய், இந்த கிராம்பு, அந்த தோட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயாவோட தான். ஸோ இங்கே ஓவராலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் காமிச்சிட்றேன். நிறைய இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா சீரகம், கசகசா, மிளகு, பிளாக் காடமன், மல்லி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாதாம், ஆல் ஸ்பைசஸ். இது வந்து நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம காட்டில் அந்த பழைய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்க்காதீங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருட்டுப்பட்டை. போன டைம் நம்ம சுருள் பட்டையும் ஸ்கேல் பட்டையும் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சுருட்டுப்பட்டை இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சுருட்டு மாதிரியே இருக்கும். முன்னையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சுருட்டு குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது சுருட்டுப்பட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலெல்லாம் போன வீடியோவில் வந்து நான் சொல்ல, அதாவது ஹெட் மசாஜ் பண்ணுறது, பாடி பெயின், இது மாதிரி மூட்டு வலி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது. ஸோ அதுங்க கேரளாவிலே வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த ஆயிலெல்லாம் வந்து நம்ம அதுவுமே சென்ட் பண்ணி தரோம். இதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடுகு, ஜாதிக்காய், இது பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர், இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் காமிச்சிருந்தோம். முந்திரி, இங்கே பார்த்திங்கன்னா கல்பாசி, இதுவும் போன இதில் பார்த்துருந்தோம். டீத்தூள், டீத்தூளே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது, அதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். டீ கடைக்காக தனியாக இருக்கிறது, நம்ம வீட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா கிராம்பு, இதெல்லாம் இங்கேயே விளையும். ஸோ இது மாதிரி நிறைய வந்து நம்ம பாக்கெட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே கிடைக்கிற ஒரு சில ஐட்டத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக போய் எப்படி அந்த ஃபார்மில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஏலக்காய் இருக்குது, ஏலக்காய் பார்க்கலாம், கிராம்பு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, இதெல்லாம் நம்ம டைரெக்டாக போய் வாங்கிட்டு வரது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலக்காய் கிரேட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஏலக்காய் தோட்டத்துலேருந்து பறித்து அதை வந்து ஹீட் பண்ணி அதுலேருந்து வரதை நம்ம வந்து சேல் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை வந்து கிரேட் பண்ணி தான் சேல் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 mm, 6 mm, 7 mm இது மாதிரி சைஸ் வாரியாக பிரிப்பாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு தான் இப்படி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏலக்காய் தோட்டத்தில் பறித்து ஹீட் பண்ணினது எல்லா சைஸும் இருக்கும், அதை கொண்டு வந்து இதில் கொட்டுவாங்க. ஸோ கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சல்லாடையில் வந்து இது எல்லாமே ஃபில்ட்ராக ஒவ்வொன்றா சல்லாடையில் வந்து சளிச்சு வரும். ஸோ இதில் சைடில் கீழே பார்த்திங்கன்னா 8 mm இதில் விழும், 7 mm இதில் விழும், 5 mm இதில் விழும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 6 mm வேஸ்ட்டு, இது மாதிரி ஒவ்வொன்றும் அந்த சல்லாடையில் சளிச்சு வந்து விழும். ஸோ இப்படி சல்லாடையில் வந்து விழுந்ததை இதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து வந்து கையில் வந்து பிக் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா அதில் நல்ல காயும் இருக்கும், உடஞ்சது வாய் விட்டது இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா முழு காயாக அது மாதிரி தான் வாங்குவோம். ஸோ அது வந்து இங்கே வந்து ஹேண்ட் பிக்கடாக வந்து பொறுக்கி எடுப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சல்லாடையில் சளிச்சு வந்ததை வந்து இது மாதிரி வந்து மரம் இதில் வந்து போட்டு ஒவ்வொன்றும் பிரித்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த ஏலக்காவை தான் நம்ம வந்து இது பாக்கெட் பண்ணி சைஸ் வரையாக பாக்கெட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ஓகே, ஏலக்காவை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம இந்த ஜாதிக்காய், கிராம்பு அதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதிக்காவை வந்து நம்ம வாங்குவோம்ல, அவங்களோட தோட்டத்தில் தான் இருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்காய் மரத்தில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஜாதிக்காய் இப்படி தான் பெருசாக இருக்கும். ஸோ நிறையா விளைஞ்சிருக்குது பாருங்கள், எல்லாமே பழுத்துருக்கு. ஸோ இதை தான் வந்து உடச்சி இதுக்குள்ளேருந்து ஜாதி பத்திரி எடுப்பாங்க, அந்த ஜாதிக்காய் எடுப்பாங்க. அது வந்து வித்து ஷெல்,
வித்தவுட் செல்னு ரெண்டு டைப் இருக்கும், ஜாம்போ அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த ஜாதிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிக்கும். நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெட்டாக தெரியும். ஸோ இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ஜாதிக்காய் வரும். ஸோ இதுதான் ஜாதிபத்திரி, ஃப்ரெஷ்ஷான பூ. ஏன்னா ஒரு ஜாதிபத்திரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம். பாருங்கள் பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஜாதிக்காய் வித்து செல், இது வந்து ஜாதிபத்திரி. ஸோ அதோடய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ரேட் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான பூ, ஸ்மெல்லே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஓகே, அடுத்த இதெல்லாம் ட்ரை பண்ணுறது வந்து நம்ம போய் பார்க்கலாம். இந்த மாதிரி மரத்துலேருந்து பறிக்கிற அந்த ஜாதிக்காயை உடச்சோம்னா பார்த்திங்கன்னா உள்ளே இதுதான் பருப்பு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்து செல். இதுக்கு அடுத்து தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் செல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தவுட் செல், அதாவது இதை உடச்சோம்னா இந்த கருப்பாக இருக்கிறது வந்து உடச்சோம் அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து சேல் பண்ணுறது வந்து வித்து செல் வித்தவுட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். காயிலேருந்து பறித்த ஜாதி பத்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டியாக, அதாவது நல்ல பூவெல்லாம் பார்த்து பிரித்து எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து கலர் கம்மியான தனியாக எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் மொத்தமாக இருக்கிறது, இதுலேருந்து பிரித்து தான் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிராம்பு. இதுதான் கிராம்பு மரம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பூ இருக்கும். இந்த பூ வந்து பறித்து நல்லா முத்துனதுக்கப்புறம் பறித்து அதை வெயில வச்சு அது கொஞ்சம் ப்ரௌன் பிளாக் இதெல்லாம் கலந்து வரும், அதை தான் வாங்கி நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து பறித்து அந்த காய வச்ச இடத்த வந்து நம்ம போய் பார்க்கலாம். இந்த மரத்துலேருந்து பச்சையாக பறித்த அந்த பூ கிராம்பை வந்து வெயில காய வச்சு இந்த மாதிரி கருப்பாக வந்துடும். ஸோ அது ப்ரௌனாகவும் வரும் கருப்பாகவும் வரும், அது பூவுக்கு தகுந்த மாதிரி வரும். அதில் ஒன்றும் குவாலிட்டி ஒன்றும் டிஃபர் ஆகாது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து காய வச்சு மூட்டையில் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல் மூட்டையை அடிக்க வச்சுருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து சுக்குன்னு சொல்லுவோம், நல்லா ட்ரை பண்ணி ஜிஞ்சர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நிறையா விளையும் இங்கே இருக்கிறதுல. இப்போ நம்ம பார்த்த இந்த ஜாதிக்காய், இந்த கிராம்பு, அந்த தோட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயாவோட தான். ஸோ இந்த மாதிரி லேண்ட் இருக்கிறவங்கிட்ட தான் நம்ம வாங்கி சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து சென்ட் பண்ணுறக்காக. ஸோ என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இவங்களதே பார்த்திங்கன்னா மிளகு இருக்குது. நான் வந்து ஒயிட் மிளகு வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அது வாங்க வந்திருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட் மிளகு இருக்குது. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் ரெண்டு கிரேட் இருக்குது, நல்லா ரெட்டாக இருக்கிறது ஒரு கிரேட், ஃபஸ்ட்டு கிரேட், அடுத்து செகண்ட் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய வீடியோ, பழைய வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கி சென்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். ஓகே, அடுத்ததான் இதை வந்து பார்சல் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு, நம்ம குடோனுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் பண்ணுறீங்களுக்கு எப்படி வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சில ஒரு ஆர்டர்லாம் இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபரே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பொருளெல்லாம் எப்படி வந்து பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 14 பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார், எல்லாத்திலுமே கால் கால் கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தார். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கல்பாசி முட்டை 100 கிராம், மீதியெல்லாம் கால் கிலோ, குடம்புளி இந்த மீன் கறிக்கு போடுறது, கிராம்பு, டீத்தூள் வந்து கிரானல்னு சொல்லுவாங்க, அதாவது டீ கடையில் இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் என்னாரு, பிளாக் காடமன், இது வந்து நார்மல் டீத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா சுருள் பட்டை, எல்லோ திராட்சை, பாதாம், மிளகு, கசகசா, ஏலக்காய், சீரகம், அப்புறம் அத்திப்பழம். ஸோ அந்த 14 பொருளையும் தான் இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகே, பேக் பண்ணி அட்ரஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இதை தான் வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த நாளே கிடச்சிரும், சில இடத்துல மட்டும் 2 நாள் ஆகும். இதுவே சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வில்லேஜாக இருக்கும், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பிச்சிருவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரியான கேரளாவிலேருந்து ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நான் வீடியோவிலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் என்னென்ன ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 kg நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது, டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும், ஏன்னா எல்லாராலையும் கேரளாவில் வந்து ஸ்பைசஸ் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படிங்கிறக்காக தான் நம்ம கேரளாவிலேருந்து வாங்கி சென்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, உங்களுக்கு வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். அடுத்து ஏதாவது ஸ்பைசஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய்.